28/1/2024 அன்று நான் வந்து மது போதையில் வாகனத்தை ஓட்டி விபத்துக்குள்ளானேன். விபத்துக்குள்ளான உடனே அங்கே இருக்கிறவங்க என்ன தூக்கி மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க. நான் 2 நாட்கள் வந்து எந்த சுயநலமும் இல்லாமல் தான் இருந்திருக்கேன். அப்படி இருந்தனால மருத்துவர்கள் வந்து தலையில் ஏற்பட்ட காயம், மூளையில் ஏற்பட்ட இரத்த கசிவு, மூளையில் ஏற்பட்ட அதிர்வு, இதுக்கும் மருத்துவம் அளிச்சிருக்காங்க. கடவுளோட இறக்கத்தினால 2ஆம் நாளே எனக்கு சுயநினைவு வந்துடுச்சு. அதன் பிறகு மருத்துவர்கள் வந்து எனது இடது காலில் ஏற்பட்ட உடைவுக்கு அறுவை சிகிச்சை, அப்புறம் இந்த தோல் பகுதியில் இதில் ஒரு பெரிய அறுவை சிகிச்சை ஒன்று நடந்தது. அதன் பிறகு 11 நாட்கள் கழித்து கர்த்தருடைய இறக்கத்தில் நான் வீட்டுக்கு வந்தேன். ஆனால் என்னால் நடக்க முடியாது. வலது காலை கொஞ்சம் கொஞ்சமாக என்னால் நகர்த்த முடியும், ஆனால் இடது காலை எதுவும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை தான். நான் வீட்டுக்கு வந்தேன். கையையும் நகர்த்த முடியாது, ஞாபக சக்தியும் பெரிதாக கிடையாது. நான் என்ன நினச்சிருந்தேன் அப்படின்னா, நமக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆகிருக்கே, நம்ம கொஞ்சம் நாளில் வந்துடுவோம், சரியாயிடும், மனைவி மக்களை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சாதாரண மனநிலை தான் இருந்தேன். அப்படி இருந்து கொண்டு இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, திடீரென்ன ஒரு நாள் வந்து காலையில் நான் தூங்கி கொண்டு இருக்கும்போது கர்த்தர் எனக்கு ஒரு கனவை வெளிப்படுத்தினார். அந்த கனவு என்னென்னா, நான் ஒரு வெட்ட வெளியான பகுதியில் நான் வந்து படுத்திருக்கிறேன். ரத்தம் வெள்ளத்து தலையில் ரத்தம் வடிஞ்சிட்டே இருக்கு. நான் படுத்திருக்கிறேன். படுத்துட்டு இருக்கும்போது மிகவும் இருள் சுந்தன், அப்படி ஒரு இருளை நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை. ஏன்னா மேலே நட்சத்திரமோ நிலாவோ எதுவுமே இல்லை. நான் அப்படி படுத்து கொண்டு இருக்கும்போது எனது இடது பக்கத்தில் மிக நீண்ட அங்கி அணிந்த ஒருவர் உட்கார்ந்துருந்தார். அவர் முகத்தை என்னால் பார்க்க முடியலை. எனது தலையில் ரத்தம் வழிந்த எனது தலையை மடிமேலே வச்சு அவர் வந்து தடவி விட அந்த கனவுக்குள்ளே இருந்த நானும் விழித்தெழுந்தேன். கனவுக்கு வெளியே கனவு கொண்டிருந்த உடல் ரீதியாக நானும் விழித்தெழுந்தேன். விழித்தெழுந்தவுடன் எனது மனதுக்குள் ஒரு குரல் கேட்டது. அந்த குரல் என்னவென்றால், முடிகிற தருவாயில் இருந்த உன் வாழ்க்கையை நான் தான் திரும்ப தந்திருக்கிறேன், மகனே நீ இனி பாவம் செய்யாதே அப்படி என்பது அந்த வார்த்தை. அதை கேட்டவுடனே நான் ரொம்பவே அழுதேன். மனசுக்குள்ளே ஒரு ஜெபம் செய்துட்டேன், ஏசப்பா நான் என்றைக்குமே உங்களுக்கு சாட்சியாக இருப்பேன் அப்படிங்கிற சொன்னேன். அப்படி நான் வந்து தொடர்ந்து அழுதுகிட்டே இருந்தேன். ரொம்ப மன காயப்பட்டு அழுது கொண்டு இருக்கும்போது எனக்குள்ளே மனசுக்குள்ளே தோணுச்சு, நமக்காக ஜெபம் செய்கிறவருக்கு யாராவது இருந்தால் அவங்களுக்கு ஃபோன் பண்ணு என்பதாக. நான் அதனால் என்னோடய பல நண்பர்களுக்கு கால் செய்து இந்த மாதிரி நான் பாவம் பண்ணிட்டேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு வந்து நான் வந்து அழுதுகிட்டு இருந்தேன். அழும்போது அதில் கால் பண்ண நபர்களில் ஜானவர்களும் ஒருவர், அவர் எனக்கு என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தையை படித்து தியானியுங்கள் அப்படின்னு சொன்னார். அந்த வார்த்தை எனக்கு கடவுள் ரொம்ப ஆழத்தில் வந்து என் மனசில் பதிய வச்சார். கர்த்தர் எனக்கு உதவியும் செய்தார். ஏன்னா நான் வந்து அவ்வளோ மன துயரத்தில் இருக்கும்போது என்னால் வந்துட்டு கர்த்தரோட வார்த்தைகளை படித்து தியானிக்கிற அளவு எனக்கு கடவுள் வந்து கர்த்தர் வந்து பலனை தந்தார். ஏன்னா நான் அந்த அளவுக்கு உடலளவுலையும் மனதளவுலையும் ரொம்ப பலவீனமாக இருந்தேன். அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையையும் தியானித்து படித்து வந்தேன். அப்படி வந்து கொண்டு இருக்கும்போது நல்லா வந்துட்டு இருந்தேன். வந்துருக்கும்போது எனக்கு திடீர்னு மனசுக்குள்ளே இன்னொரு சாத்தான் என்னோட போராட்டத்தை கொண்டு வந்தேன். அவன் என்ன சொன்னான்னா, உனக்கு கை காலெல்லாம் இவ்வளோ அடிபட்டுருக்கு, தலையில் இவ்வளோ அடிபட்டுருக்கு, நீங்கள் இனிமேல் மறுபடியும் உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து வரும் அந்த மாதிரி சொன்னதான். நான் இன்னும் மரண பயத்தில் ஆள தொடங்கினேன். ஐயோ, நம்ம அவ்வளோதான், நம்ம பிள்ளை இருக்குது இது இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப மரண பயத்தில் ஆள தொடங்கினேன். அழ தொடங்கி இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தையை படித்து படித்திருக்கும்போது கர்த்தர் வந்து எனக்கு இன்னொரு ஞானத்தை தந்தார். அது என்னன்னா, அது என்னவென்றால், நீ என்னோட புது குழந்தை, பழசெல்லாம் வந்து ஞாபகம் வச்சு அழாத, மறந்துடு, பாவம் செய்யாது. இந்த வார்த்தையை கேட்ட உடனே எனக்கு உண்மையிலே ஒரு மிக புது உயிர் கிடைத்தது மாதிரி இருந்துச்சு. எனக்குள்ள தைரியம், அந்த மரண பயம் எல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு. ஆமாம், உண்மையிலே அதெல்லாம் என்னை விட்டு போயிட்டு நான் ரொம்ப கர்த்தருக்குள்ளே, எனக்கு அந்த ஒரு வசனம் ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு என்ன சொல்ல வாழ்க்கையில் மிகப்பெரிய மாறுதல்னு சொல்லணும். அப்படி இருக்கும்போது ரீசெக்கப்புக்காக நான் வந்து அடிக்கடி ஏசப்பாட்டை கேட்கக்கூடியனா, ஏசப்பா என்ன சீக்கிரமாக கொல்லப்படுது, நான் சாட்சி சொல்லணும் அப்படிங்கிறதா வந்து ஏசப்பாட்டை நான் ரொம்ப பாரத்தில் உற்சாகமாக சொல்லுவேன். எனக்கு சாட்சி சொல்லணும், ஏசப்பா என்ன சீக்கிரமாக என்ன வந்து குணமாக்குங்க அப்படின்னு. அதே மாதிரி நான் வந்து அடுத்த ரீசெக்கப் போகும்போது மருத்துவர்கள் என்னை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. 1.5 மாதத்தில் இவ்வளோ சீக்கிரமாக உங்களால் எப்படி நடக்க முடியுது, எப்படி உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியுது, எப்படி பேசுகிறீங்க, எல்லாமே கடவுள் எனக்கு வந்து கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம். அவங்க அப்படி சொன்னாங்க. அதுக்கு காரணம், அதுக்கு ஏசப்பா எனக்கு ஏசப்பா இன்னொரு விதத்துலையும் எனக்கு உதவிச்சு, என்னுடைய மனைவிக்கும் அவங்க வந்து கர்த்ததாமே உதவியாக இருந்தாங்க. ஏன் அப்படின்னா, இவ்வளோ நடந்த அப்புறமா அவங்க வீட்டிலேருந்து கூட என்னை டைவர்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கூட
என் மனைவிக்கு வந்து இயேசப்பா வந்துட்டு உறுதுணையாக இருந்தாங்க. இருந்தனால தான் அவளாலேயும் என் கூட இவ்வளோ தூரம் வந்த முடியுது, இல்லைனா வந்திருக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ கஷ்டம் இருந்துச்சு, நான் அவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கேன். இந்த ஆக்சிடென்ட் நடந்து எல்லாருக்கும் ஆக்சிடென்ட் நடந்தது எவ்வளோ பெரிய துயரம் மாதிரி இருக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா உள் மனசில் எனக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்குது. அது என்ன என்ன சந்தோஷம் அப்படின்னா, இயேசப்பா தான் என்னுடைய தகப்பன் என்பதை நான் முழுசாக இப்போ அறிஞ்சு என் அப்பா கூட தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேங்கிற நம்பிக்கையிலையும் தைரியத்திலையும் நான் இப்போ இருந்துட்டு இருக்கேன். இங்கே உள்ளவங்க எல்லாமும் நான் வந்து பாவ வாழ்க்கையை விட்டு நான் விலகி நிற்கணும், தொடர்ந்து இன்னும் நிறைய சாட்சியாக நாங்கள் எங்கள் குடும்பம் இருக்கணும்னு எல்லாரும் எங்களுக்காக ஜெபம் செய்து கொள்ளுங்கள். ஏசி தத்தம் ஜெய். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். ஜோசப்